திண்டுக்கல் மேட்டுப்பட்டியில் ஸ்ரீ ஐயப்பன் கோவில் கும்பாபிஷேக விழா கொட்டும் மழையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மேட்டுப்பட்டி மீனாட்சி நகரில் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவில் புதிதாக அமைக்கப்பட்டு திருப்பணிகள் நிறைவுற்று கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. பரிவார தெய்வங்களான ஸ்ரீ வெற்றி விநாயகர், ஸ்ரீ வெற்றிவேல் முருகன், ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி, ஸ்ரீ கருப்பாயி அம்மாள், ஸ்ரீ மஞ்சமாதா, ஸ்ரீ நாகராஜா ஆகிய சுவாமிகளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கடந்த 11ஆம் தேதி மங்கள இசை, விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி, லக்ஷ்மி இலக்கண ஹோமங்கள், கோ பூஜை, திரவியங்கள் சமர்ப்பணம், பூர்ணாகதியுடன் முதல் கால பூஜை தொடங்கியது. தொடர்ந்து 4ஆம் கால பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து இன்று காலை வேத பாராயணம், நாடி சந்தானம், திரவியாகுதி, பூர்ணாகதியுடன் நிறைவுற்றது. தொடர்ந்து புனித தீர்த்தங்கள் அடங்கிய கலசங்களில் கடம் புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோபுர விமானங்கள் மற்றும் சுவாமி விக்கிரகங்களுக்கு சிவாச்சாரியார்கள் புனிதநீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் கலசங்களுக்கு தீபதூப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாநகரில் உள்ள பக்தர்கள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் பலர் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஸ்ரீ ஐயப்பன் தியான மண்டப திருக்கோவில், கோவில் நிர்வாகத்தவர்கள், ஐயப்ப பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். நாட்டரசன் கோட்டை அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்கோவிலில் கார்த்திகை மாத ஏகாதசி திருநாளினை முன்னிட்டு கருட வாகன சேவை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபாடு. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்கோவிலில் கார்த்திகை மாத ஏகாதசி திருநாளினை முன்னிட்டு கருட வாகன சேவை நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் பெருமாள் சர்வ அலங்காரத்தில் பெரிய திருவடியான கருட வாகனத்தில் எழுந்துள்ளார். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் பக்தர்கள் கருட வாகனத்தில் நகர்மலம் வர செய்தனர். கருட வாகனத்தில் உலா வந்த வெங்கடாச்சலபதி பெருமாளை ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்தனர். நாமக்கல் மோகனூர் பகவதி அம்மன் ஆலயத்தில் கார்த்திகை மாத உற்சவத்தினை முன்னிட்டு ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகவதி அம்மன் ஆலயத்தில் கார்த்திகை மாத உற்சவத்தினை முன்னிட்டு இங்குள்ள ஐயப்ப சுவாமிக்கு பஞ்சாமிரதம், தேன், பால், தயிர், இளநீர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், நெய், அவல், விபூதி கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மலர்களால் அர்ச்சனை செய்த பின் பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு வணங்கினர். வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதான நிகழ்வு நடைபெற்றது. அப்போது ஐயப்பன் சுவாமிகளுக்கு இருமுடி கட்டப்பட்டு சபரிமலைக்கு ஏராளமானோர் வழிபாட்டுடன் சென்றனர். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி ஸ்ரீ அழகிய நம்பிராயர் திருக்கோவிலில் கைசிகை ஏகாதசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கானோர் தரிசனம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானது திருக்குறுங்குடி அருள்மிகு ஸ்ரீ அழகிய நம்பிராயர் திருக்கோவில். இத்திருக்கோவிலில் பெருமாள் நின்ற நம்பி, கிடந்த நம்பி, இருந்த நம்பி என்று 3 ரூபங்களில் மூலவராக அருள் பாலிக்கிறார். தன் பக்தன் நம்பாடுவானுக்காக கொடிமரத்தை விலக்கி காட்சி கொடுத்த தலமாகும். ஆண்டுதோறும் கார்த்திகை மாத சுக்லபட்ச ஏகாதசியில் கைசிக புராணம் 7 வாசிக்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். சிறப்பு வாய்ந்த கைசிக ஏகாதசி திருவிழா நேற்று திருக்குறுங்குடி அழகிய நம்பிராய திருக்கோவிலில் ஜி எஸ் சுவாமிகள் அனுகிரகத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவையொட்டி காலையில் அழகிய நம்பிராயருக்கு சிறப்பு திருமஞ்சனம், சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. இரவில் தங்கத்தோளுக்கிணியான் பல்லக்கில் ஸ்ரீ அழகிய நம்பி தன் தேவியருடன் மூலஸ்தானத்திலிருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க திருக்குறுங்குடி பேரொருளாளர் ராமானுஜ ஜி எஸ் சுவாமிகள் தலைமையில் வைணவ பெரியவர்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரிய திருமடல் பாடல்கள் பாடிவர கௌசிக மண்டபத்திற்கு எழுந்துருளினார். தொடர்ந்து பேரொருளாளர் ராமானுஜ ஜி எஸ் சுவாமிகளுக்கு ராஜவரிசை மரியாதை செய்யப்பட்டது. இரவில் பெருமாள் முன் அரையர் கௌசிக புராணத்தை அபிநயத்துடன் வியாக்கியானம் செய்யவும் தொடர்ந்து கைசிக புராணம் 7 வாசிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. நிறைவாக பெருமாளுக்கு சாற்றுமுறை நடைபெற்று தீர்த்த பிரசாத விநியோகம் நடைபெற்றது. திருக்கோவில் வளாகத்தில் கௌசிக புராண நாடகம், ஆன்மீக உபன்யாசங்கள், பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ந்தனர். இன்று கௌசிக துவாதசியை முன்னிட்டு கருட சேவை நடைபெறுகின்றது. கைசிக புராணம். வராக புராணத்தில் விஷ்ணு பூமாதேவியிடம் சொல்வதாக கைசிக புராண கதை வருகிறது. திருக்குறுங்குடியின் அருகே உள்ள மகேந்திரகிரி மலையடிவாரத்தில் தாழ்ந்த வகுப்பைச் சார்ந்து நம்பாடுவான் என்ற பெயருடைய ஒருவன் வாழ்ந்து வந்தான். எந்நேரமும் நம்பியை பாடுவதால் நம்பியை பாடுவான் என்பது சுருங்கி நம்பாடுவான் என்று பெயர் பெற்றான். அக்காலத்தில் கோவிலுக்குள் செல்ல முடியாததால்
வெளியே நின்று ஏகாதசி தோறும் நம்பியை நினைத்து கைசிக பண் இசைத்து பாடுவார். பெருமாள் மகிழ்வோடு அவனது இசையை கேட்பார். அவர் மூலவரை பார்த்ததில்லை, கொடிமரம் மறைக்கும். ஒரு கார்த்திகை மாத சுக்லபட்ச ஏகாதசி என்று அவர் பெருமாளை சேவிக்க வரும்போது ஒரு பிரம்ம ராட்சசன் இவனை வழிமறித்து ஆகாரமாக்க நினைத்தான். இதை அறிந்த நம்பாடுவான் தன்னை தர தயார் என்றும், ஆனால் பெருமாளை சேவித்து வர அனுமதிக்க வேண்டுமென்று பிரம்ம ராட்சசனிடம் 18 சத்தியங்கள் செய்து வேண்ட பிரம்ம ராட்சசனும் சம்மதிக்கின்றான். பின்னர் கோவிலுக்கு சென்ற நம்பாடுவான் வழக்கம் போல பெருமாளின் புகழை கைசிக பண் இசைத்து பாடினான். இன்றோடு என் வாழ்க்கை முடிய போகிறது. இந்த நிமிடம் வரை பெருமாளை பார்க்க முடியவில்லையே. கொடிமரம் மறைக்கிறதே என வருத்தத்தோடு நிற்க பெருமாள் அவன் வருத்தத்தை போக்கு கொடிமரத்தை விலகி இருக்க சொல்லி தரிசனம் தந்தார். பெருமாளை கண்ட மகிழ்ச்சியுடன் காட்டு வழியாக சென்றபோது விஷ்ணு ஒரு முதியவர் உருவம் தாங்கி, இவ்வழியில் பிரம்மராட்சசன் ஒருவன் நிற்கின்றான், உன்னை புசித்து விடுவான், நீ வேறு வழியில் சென்றுவிடு என்று நம்பாடுவானை பார்த்து சொன்னார். அவனோ, இல்லை, நான் அந்த ராட்சசனுக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன், நான் அவனுக்கு ஆகாரமாக வேண்டுமென்று சொல்லிவிட்டான். நம்பாடுவானை பார்த்தபோது ராட்சசனின் மனநிலை மாறியிருந்தது. நம்பாடுவானை புசிக்க அவன் விரும்பவில்லை. அழகிய நம்பியின் முன் பாடிய பாடலை பாடுமாறு கேட்கின்றான். நம்பாடுவானுக்கு அதில் விருப்பமில்லை. அவர்கள் தொடர்ந்து உரையாடுகின்றனர். முடிவில் நம்பாடுவான் ராட்சசனின் பாவம் தீர கைசிக பணியசைத்து புண்ணிய பலனை அருளி பிரம்ம ராட்சசனுக்கு சாப விமோச்சனம் வழங்குகின்றான்.
அதில் எடுத்து அதில் எடுக்கா என்னோட சார் ஓகே தானே சார் முடிஞ்சு 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 ஸ்ரீரங்கம் நம்பெருமாளுக்கு சாற்று ரூபாய் 52 லட்சம் மதிப்புள்ள வைர கிரீடத்தை வழங்கிய இஸ்லாமிய பக்தர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு முஸ்லிம் பக்தர் ஜாகிர் ஹுசைன் உள்ளிட்ட நன்கொடையாளர்கள் பலர் சேர்ந்து ஒரே ரத்னக்கல்லில் 160க்கும் மேற்பட்ட வைரங்கள் பதித்து அழகிய கிரீடத்தை தயார் செய்து கொடுத்துள்ளனர். திருச்சி கோபால்தாஸ் ஜெம்சன் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தினர் இந்த கிரீடத்தை உருவாக்கியுள்ளனர். கோபால்தாஸ் ஜெம்சன் ஜுவல்லர்ஸ் ஏற்றுமதி நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் தில்ஜாத் சி ஷாஹா கூறியதாவது, கடந்த 1925 என்னுடைய தாத்தா திருச்சிக்கு வந்தார். நாங்கள் வறுமையில்தான் வளர்ந்தோம். அவர் கஷ்டப்பட்டு உழைத்த போதிலும் தர்மம் நிறைய செய்தார். அந்த தர்மம் தான் எங்களை எப்போதும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அவர் செய்த அளவிற்கு எங்களால் தர்மம் செய்ய முடியவில்லை. அடுத்து என் தந்தைக்கு பிறகு இந்த கடை 1990 என் கைக்கு வந்தது. கடையை முன்னுக்கு கொண்டு வந்து தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று எண்ணினேன். அதனால் என் மகன்களிடம் கடை பொறுப்பை ஒப்படைத்தேன். அவர்கள் ரங்கநாதருக்கு சிறப்பான கிரீடம் செய்யும் அளவிற்கு வளர்ந்திருக்கின்றனர். நாங்கள் சமயபுரம் கோவில், மகா பெரியவா, திருப்பூரைச் சேர்ந்த கணேசன் போன்றவர்களுக்கு கிரீடம் செய்து கொடுத்துள்ளோம். அதற்காக மகா பெரியவரின் ஆசீர்வாதம் கிடைத்தது. தற்போது இந்த கிரீடம் செய்வதற்கான ஆர்டரை இளைய மகனும் அதை செய்வதற்கான ஏற்பாடுகளை மூத்த மகனும் செய்தனர். 6 தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டு 34 கேரட்டில் 619 வைரங்கள் கொலம்பியாவிலிருந்து வரவழைத்து 140 கலர்ஸ்டோன்கள் கடைசல் வேலை செய்தும் எமரால் என்கிரீமிங் செய்து 40 நாட்களில் பக்தியுடன் ஆத்மார்த்தமாக பணியில் ஈடுபட்டு தயார் செய்துள்ளனர். ஆண்டுக்கு 2-3 முறை ரங்கநாதருக்கு சாத்தப்படும் கிரீடத்தை செய்ய கிடைத்த வாய்ப்பு பெருமையே. இந்த கிரீடத்தை இஸ்லாமிய பக்தர் ஒருவர் வேறு சிலரிடம் நன்கொடை பெற்றுக் கொடுத்ததாக கூறுகின்றனர். தமிழகத்தில் 3000க்கும் மேற்பட்ட கடைகளும் திருச்சியில் மட்டும் 300க்கும் மேற்பட்ட கடைகளும் இருக்கும் நிலையில் எங்களுக்கு கிரீடம் செய்ய கிடைத்த வாய்ப்பு கொடுத்து வைத்ததாக கருதுகிறோம். அதனால் ரங்கநாதருக்கு என்றும் கடமைப்பட்டுள்ளோம் என்று தெரிவித்தார். இது முழுக்க முழுக்க ரத்தினத்தால் ஆனது, ரூபி. இது பிரவுன் கலர்ல இருக்கிறது வந்து ஒரே ரூபி கல்லு. அந்த ரூபி கல்ல குடைஞ்சு முதல் தடவை பண்ணிருக்கோம். உலகத்திலே இதுதான் முதல் கிரீடம், ரூபில வர கிரீடமும். இதுக்கு மேல வந்து தங்கம், அது வந்து அதுக்கு அடுத்தது வந்து ரூபிஸ் வந்து பதிச்சிருக்கு மேல. இந்த பக்கம் ஃபுல்லா வந்து வைரம், 600+ வைரம் வந்து இதுல பதிச்சிருக்கோம். இது ஒரே ஒரு கல்லிலானால மரகதம், அப்புறம் மேலே வந்து மரகதம் இருக்கு. ஒரு 200 இயர்ஸ்க்கு அப்புறமா முதல் தடவை இவ்வளோ பெரிய வைரங்கள் பதிச்ச ஒரு கிரீடம் வந்து கோவிலில் வந்து சமர்ப்பிக்கப்படுது. ஏறத்தாழ 200 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் முதல் தடவை இந்த கிரீடம் வந்து சமர்ப்பிக்கப்படுது. வேற ஏதாவது கேட்கணும்? நானும் முரளிபட்டரும் ஒரு தடவை வந்து பெருமாளை சேவிச்சு இருக்கும்போது இதை கிரீடம் ஒன்று செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். வேற எந்த பிரார்த்தனையோ அதுவோ இதுவோ எதுவும் இல்லை. பெருமாளுக்கு ஒரு கிரீடம் செஞ்சு தரணும். அந்த கிரீடம் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கணுன்றதுக்காக ரூபிலே செஞ்சிருக்கோம். செஞ்சது வந்து இதை குடைஞ்சி எடுத்தது வந்து ராஜஸ்தான்ல தான் வந்து குடைஞ்சது. செஞ்சது வந்து கோபால்தாஸ் ஜுவல்லர்ஸ்.
திருச்சி கோபால்தாஸ். மதிப்பு வந்து தேவையில்லை, அது இனிமேல் தான் போடணும். நாங்கள் எங்களுக்கு ஒரு மதிப்பு வரும், அவங்களுக்கு ஒரு மதிப்பு வரும், அதனால அவ அவங்க தான் போடணும். எங்களுடைய மதிப்பு அது சொல்ல சார். நீங்க ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்க, இல்லை வேண்டாம். இது மொத்தம் வந்து ஏறத்தாழ 8 வருஷம் ஆச்சு. இந்த கல் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே 3 வருஷம் ஆச்சு. அந்த கல் கொடுக்கும் போதே அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இது என்னன்னா, இது குடையும் போது வெடிச்சிருச்சுன்னா அந்த கல்லுடைய மதிப்பை நம்ம தந்துடணும், அந்த கல் வந்து திருப்பி அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு கண்டிஷன்ல தான் எடுத்தாங்க. ஸோ அப்படி சரி ஓகே, இது ஒரு அது ஒரு ரிஸ்கான ஃபேக்டர் தான். பணம் கொடுத்துட்டு தான் கல் வாங்கணும், கல் வாங்கிட்டு குடைஞ்சதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கல. ஸோ இப்போ வரலையும் அந்த முதல் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், இது வந்து எங்கேயும் ஜாயிண்ட் இல்லாத ஒரே கல்ல கல்லை குடைஞ்சு செஞ்சிருக்கிறது. ஒரே கல்ல உள்ள வந்து குடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மேல வந்து தங்கமும் வைரமும் பதிச்சிருக்கு. ரூபி கலர் உள்ளாவே ரூபி, ஒரே ரூபி கலர் கல்ல குடைஞ்சு பண்ணது. 3169 கேரட் ரூபி மட்டும். அது தெரியல, நம்ம ஃபேக்டரி போக முடியாது. நிறைய பேர் அதுல பண்ண, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நிறைய பேர் என்னுடைய நண்பர்களுடைய ஸ்பான்சர். நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போறேன்ல, நிறைய உபன்யாசம் போவேன், நிறைய டான்ஸ் பண்றதுக்கு எல்லாம் போவேன். எனக்கு பேமெண்ட்டுக்கு பதிலாக தங்கமா வாங்கிடுவேன், அது வந்து சேர்த்து. அப்படியெல்லாம் இஸ்லாமியர் இந்து அது மாதிரி எல்லாம் நாங்க பிரிச்செல்லாம் பாக்குறோம். எனக்கு ரங்கநாதரை பிடிக்கும், உங்க எல்லாருக்குமே தெரியும் ரங்கநாதர் கோவில் தான் எங்களுக்கு, எனக்கு பிரதானமான தெய்வம் ஆண்டாளும் ரங்கநாதரும். ஸோ அதனால செய்யணும்னு சொல்லி தோணுதே தவிர, இந்த முஸ்லீமா இருக்கிறதுனால இல்ல ஹிந்துவா கிறிஸ்டியனா இருக்கிறதுனால அப்படியெல்லாம் எனக்கு பிரிச்சு சொல்ல தெரியும். இன்னும் யாரும் அப்போஸ் பண்ணல நல்ல விதமா, அது இன்னும் யாரும் அப்போஸ் பண்ணல. அது பண்ணாங்கன்னாக்கல அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. ஏன்னா இப்போ வந்து எது யாரை வேணாலும் அப்போஸ் பண்ணலாம், யார் வேணாலும் ஆதரிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். அதனால நம்ம அதெல்லாம் போய் கருத்து சொல்லிட முடியாது. நான் மனசார செய்கிறேன் அவ்வளோதான், எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் கோவில் இருந்து இல்லை. இதோ இப்போ சாதாரணமாக தான் கொடுத்து தான் போகிறோம். பின்னாடி போலாம் கொஞ்சம் சார். அப்படியே சார், இப்ப என்ன சொல்லிட்டுமா இது? சரி சார. சார் இங்கிட்ட கேட்டு அப்படியே திரும்ப சார். காஞ்சிபுரம் அருள்மிகு நகரேஸ்வரர் திருக்கோவில் மண்டலாபிஷேகம் நிறைவு நாளில் 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இறையுருள் பெற்றனர். தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் முக்தி தரும் எழில் காஞ்சி மாநகரம் ஒன்றாகும். இம்மாநகரில் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் 5 மற்றும் புராண சிறப்புடைய சிவாலயங்களும் அதிகளவில் உள்ளன. அவ்வகையில் காஞ்சிபுரம் மாநகராட்சி கிழக்கு ராஜவீதியில் நகரேசம் என்ற அருள்மிகு நகரேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. கச்சி பலத்தனையும் ஏகம் 10 கைலாயநாதனையே காணலாமே என்ற அப்பர் அருள்வாக்குக்கேற்ப அமைந்துள்ளது இந்த ஆலயம். இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா 15 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி காலை யாக பூஜை நிறைவுற்று ராஜகோபுரம், மூலவர் விமானம், ஐயப்பன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 48 நாட்களும் இந்த ஆலயத்தில் மண்டல அபிஷேக விழா நடைபெற்று வந்த நிலையில் இன்று இறுதி நாளில் 3 திருக்கலசங்கள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கான கலசங்கள் நிர்மாணிக்கப்பட்டு சிறப்பு யாக பூஜைகள்
காலை 8 மணிக்கு துவங்கியது. இறுதியாக கலச புறப்பாடுகள் மேளவாத்தியங்களுடன் திருக்கோவிலை வலம் வந்து அனைத்து திரு தெய்வங்களுக்கும் புனிதநீர் ஊற்றி நிறைவிழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவர் அருள்மிகு நகரீஸ்வரருக்கு 108 சங்காபிஷேகம் மற்றும் பால் அபிஷேக பொருட்கள் உள்ளிட்டவைகளால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இறையுருள் பெற்றனர். நிறைவு நாள் நிகழ்ச்சியை செயல் அலுவலர் வஜ்ரவேலு மற்றும் நகரீஸ்வரர் திருக்கோவில் திருப்பணி குழுவினர் மேற்கொண்டிருந்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் கௌசிக ஏகாதசியை முன்னிட்டு 108 போர்வை சாற்றுதல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் 108 வைணவ திருத்தலங்களில் சிறப்பு பெற்றதாகும். இங்கு ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் சுக்லபட்ச ஏகாதசி அன்று நம்பாடுவான் என்று பக்தனுக்கு பெருமாள் அருள் செய்ததை முன்னிட்டும் குளிர்காலம் வருவதால் அதனை பக்தர்களுக்கு அறிவிக்கும் வண்ணமும் இங்கு கோவில் கொண்டு அருள் பாலிக்கும் சுவாமிகளுக்கு 108 போர்வைகள் சாற்றப்படும் வைபவம் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதுபோல் இந்த ஆண்டு இவ்வைபவம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. இந்த வைபவத்தின் போது இன்று ஒருநாள் மட்டுமே கருடாழ்வார் சன்னதியிலிருந்து புறப்பட்டு 10:00 மண்டபத்தில் எழுந்துருள்வார். இன்று அதிகாலை 10:00 மண்டபத்தில் ஆண்டாள், ரங்கமன்னார், கருடாழ்வார், பெரிய பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி, ஆழ்வார்கள், ஆச்சாரியார்களுக்கு 108 போர்வை சாற்றும் வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அரையர் வியாக்கியானம், கௌசிக புராணம் வாசிக்கப்பட்டது.